இப்போதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். 2022 ஏப்ரல் 6 மதுரையில் நடந்த சம்பவம் இது. மதுரை பெத்தானியபுரத்தை சேர்ந்த 45 வயதான அரசு பள்ளி ஆசிரியை சிறுவர்களுடன் உல்லாசமாக இருக்கக்கூடிய வீடியோ வெளியாகி அந்த சமயத்தில் மதுரையில் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. இதுகுறித்து மாநகர போலீஸ் கமிஷனர் விசாரணை நடத்தவும் உத்தரவிட்டிருந்தார். போலீஸார் நடத்திய அந்த விசாரணையில் சிறுவர்களுடன் உல்லாசமாக இருக்கக்கூடிய வீடியோவில் இருப்பவர் ஆசிரியை என தெரியவந்தது. மதுரை சிவகங்கை மாவட்ட எல்லையில் இருக்கக்கூடிய அரசு தொடக்கப் பள்ளியில் வேலை பார்த்து வரக்கூடிய இவர் வீட்டில் வைத்து டியூசன் எடுத்துள்ளார். தன்னிடம் டியூசனுக்கு வந்த மாணவர்களை மூளைச்சலவை செய்து அவர்களுடன் உல்லாசமாகவும் இருந்துள்ளார். இதெல்லாம் போலீஸாருடைய விசாரணையில் தெரியவந்தது. மேலும் மாணவர்களுடன் உல்லாசமாக இருப்பதை கள்ளக்காதலன் மூலம் வீடியோ மற்றும் போட்டோவும் எடுத்துள்ளார். அதில் ஒரு வீடியோ தான் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. இதனைத் தொடர்ந்து ஆசிரியை, அவருடைய கள்ளக்காதலன் வீரமணி ஆகியோர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டனர். தொடர்ந்து போலீசார் நடத்திய விசாரணையில் கிடைத்த தகவல் என்னவென்றால், ஆசிரியை ரயிலில் வெளியூர் பயணம் மேற்கொண்டபோது திருப்பரங்குன்றம் அருகே உள்ள தணக்கன்குளத்தைச் சேர்ந்த 39 வயதான வீரமணி என்பவர் பழக்கமானார். இந்த பழக்கம் கள்ளக்காதலாக மாறியதால் ஆசிரியையின் கணவர் பிரிந்து சென்று விட்டார். அதன் பிறகு கல்லூரி படிக்கும் தன்னுடைய மகனுடன் வசித்து வந்த ஆசிரியை அடிக்கடி வீரமணியை வீட்டுக்கு வரவழைத்து உல்லாசமாக இருந்துள்ளார். அப்போது வீரமணி செல்போனில் இணையதள ஆபாச வீடியோக்களை எல்லாம் இந்த ஆசிரியைக்கு காண்பித்துள்ளார். அதன் பிறகு வீடியோவில் இருப்பது போல இரண்டு பேரும் உல்லாசமாக இருந்துள்ளனர். நாளடைவில் ஆபாச வீடியோவுக்கு அடிமையான இந்த ஆசிரியை ஒன்றுக்கும் மேற்பட்டவர்களுடன் உல்லாசம் அனுபவிக்க ஆசைப்பட்டார். இதற்காக கையாண்ட வழிதான் ஆபத்தானது. தன்னிடம் டியூசனுக்கு வந்த மாணவர்களை தன்னுடைய வலையில் வீழ்த்தி ஆசைகளை நிறைவேற்றி கொண்டார். இந்த நிலைமையில்தான் அவருடைய கள்ளக்காதலன் வீரமணி வெளியிட்ட வீடியோவால் தற்போது இரண்டு பேருமே போலீஸில் சிக்கியிருக்கிறார்கள். கடந்த 2 ஆண்டுகளுக்கு மேலாக மாணவர்களுடன் இந்த ஆசிரியை உல்லாசமாக இருந்துள்ளார். அவருடைய செல்போன்கள் மற்றும் லேப்டாப் மற்றும் வீட்டில் இருந்த கம்ப்யூட்டர்களை ஆய்வு செய்ததில் 50க்கும் மேற்பட்ட ஆபாச வீடியோக்கள், புகைப்படங்கள் கிடைத்திருக்கின்றன. அதன் அடிப்படையில் போலீசார் மேலும் தீவிர விசாரணையில் இறங்கினர். அப்போது கைதான இந்த ஆசிரியை மகளிர் போலீசாரிடம் கொடுத்திருக்கக்கூடிய வாக்குமூலத்தில் சொன்னது என்னவென்றால், எனக்கு திருமணமாகி கணவர் மற்றும் மகனும் இருக்கிறார்கள். கடந்த 2010ஆம் ஆண்டு வெளியூருக்கு சென்றுவிட்டு ரயிலில் பயணம் செய்தபோது அதே ரயிலில் பயணம் செய்த வீரமணி என்பவருடன் எனக்கு நட்பு ஏற்பட்டது. அவர் இரட்டை அர்த்தத்தில் பொருள்படும்படியாக நகைச்சுவையாக பேசினார். அது எனக்கு ரொம்பவே பிடித்திருந்தது. அதன் பிறகு நாங்கள் இரண்டு பேரும் செல்போன் நம்பரை பகிர்ந்து கொண்டோம். வீரமணி திருமங்கலத்தில் இறங்கிக் கொண்டார். நான் மதுரைக்கு வந்துவிட்டேன். அதன் பிறகு இரண்டு பேரும் செல்போனில் அடிக்கடி பேசிக்கொண்டோம். அவர் எனக்கு ஆபாச வீடியோக்களை அனுப்புவது வழக்கம். அது எனக்கு கூடுதல் எதிர்பார்ப்புகளை உருவாக்கியது. எனவே நான் கணவர் மற்றும் மகன் ஆகிய இரண்டு பேரும் வெளியே சென்ற பிறகு வீரமணியை வீட்டுக்கு வரவழைத்தேன். அப்போது நாங்கள் இரண்டு பேரும் உல்லாசம் அனுபவித்தோம். அப்போது வீரமணி ஆபாச வீடியோக்களை அனுப்பி நாம் இப்படி இருக்க வேண்டும், அப்படி இருக்க வேண்டும் என்று கூறுவார். அதன்படி நாங்களும் இருப்போம். இந்த பழக்கம் என்னை மேலும் மேலும் வீடியோ பார்க்க தூண்டியது. எனவே நான் செல்போன் மூலம் இணையதளங்களில் ஆபாச வீடியோக்களை தரவிறக்கம் செய்து பார்த்து வந்தேன். அப்படி நான் பார்த்த வீடியோக்களில் பெண் ஒருவர் 3 சிறுவர்களுடன் உல்லாசம் அனுபவிப்பது மாதிரி காட்சிகள் இடம்பெற்றிருந்தன. எனக்கு அந்த வீடியோ மிகவும் பிடித்திருந்தது. அதன்படியே நாமும் இன்பம் அனுபவிக்க வேண்டும் என்கின்ற ஆசை எனக்கு ஏற்பட்டது. இதற்காக என்னிடம் டியூசனுக்கு வரும் 16 மற்றும் 18 வயது நிரம்பிய சிறுவர்களை குறிவைத்து காய நகர்த்த தொடங்கினேன். அவர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் சிறப்பு வகுப்புகள் நடத்தினேன். அப்போது அவர்களுடைய முன்னிலையில் அரைகுறை ஆடையுடன் நடமாடுவது, குளியலறையில் இருந்தபடி சோப்பு எடுத்து வர சொல்வது என்பவை மாதிரியான செயல்களில் ஈடுபடத் தொடங்கினேன். இதனைத் தொடர்ந்து அவர்களுடைய செல்போனுக்கு ஆபாச வீடியோக்களையும் அனுப்பி வைத்தேன். இதனை பார்த்த அவர்கள் என்னிடம் பதட்டத்துடன் வந்து, எங்களுக்கு ஏன் இப்படியான வீடியோக்களை அனுப்பியுள்ளீர்கள் என்று கேட்டனர். அவர்களிடம் நான் பாலியல் என்பது அந்தரங்கம் இல்லை, பொதுவான அம்சங்களை உள்ளடக்கியது, அதனால்தான் மேற்கண்ட அம்சங்கள் கோவில் கோபுரங்களில் இடம்பெற்றுள்ளன. அதுவும் தவிர உல்லாசம் அனுபவிக்க விரும்புவோர் தாராளமாக ஒன்றாக இருக்கலாம் என்று பல்வேறு உதாரணங்களை சுட்டிக்காட்டி அவர்களை மூளைச்சலவை செய்தேன். இதில் மயங்கிய மாணவர்களுடன் உல்லாசமாக இருந்தேன். நாங்கள் 3 பேரும் ஒன்றாக இருந்த வீடியோக்களை வாழ்நாள் பூராவும் பார்த்து மகிழ வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். இதற்காக உல்லாசமாக இருக்கும் காட்சிகளை வீரமணியிடம் வீடியோ எடுக்க சொன்னேன். அவரும் வீடியோ எடுத்ததோடு எங்களுடன் உல்லாசத்தில் பங்கேற்றார். இந்த நிலைமையில்தான் திடீரென மாணவர்கள் என்னிடமிருந்து விலகத் தொடங்கினர்.
அது எனக்குள் ஏமாற்றத்தை ஏற்படுத்தியது. எனவே அவர்களுடன் இருக்கக்கூடிய ஆபாச வீடியோவை காட்டி நான் கூப்பிட்ட நேரத்தில் வரவில்லை என்றால் அந்த வீடியோவை இணையதளத்தில் வெளியிட்டு விடுவேன் என்று மிரட்டினேன். அவர்களும் அதற்கு ஒப்புக்கொண்டனர். இப்படிப்பட்ட நிலைமையில்தான் வீரமணி ஆர்வ கோளாறில் வீடியோக்களில் ஒன்றை உறவுக்கார பையனுக்கு அனுப்பி வைத்துள்ளார். அதுதான் இப்போது பிரச்சனையாக முடிந்துள்ளது. இவ்வாறு அவர் வாக்குமூலத்தில் கூறியிருக்கிறார். பாலியல் விவகாரத்தில் ஆசிரியை சிக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. அவர் மீது குற்ற நடவடிக்கையும் எடுக்கப்பட்டிருந்தது. அந்த ஆசிரியை பணியிலிருந்து தற்காலிக நீக்கம் செய்வது என்று சிவகங்கை மாவட்ட கல்வித்துறை முடிவு செய்திருந்தது. ஆசிரியையின் வலையில் வீழ்ந்த 3 மாணவர்களையும் போலீசார் மீட்டு அவர்களிடம் இது தொடர்பான விசாரணை நடத்தினர். அவர்களுக்கு கவுன்சிலிங்கும் கொடுக்கப்பட்டது. இந்த வீடியோ ஏற்கனவே நம்ம சேனலில் நான் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கம்பாசில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.